செல்வங்களுக்கு வணக்கம் ஐந்தாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் முதலியல் சிறுபஞ்சம் மூலம் கூடிய மதிப்பீடு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் மதிப்பீடு படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் படித்து பார்ப்போம் யோசிச்சு பார்ப்போம் விடைகளை எழுதி பார்ப்போம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக சரியா சரியான சொல் எது அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்து எழுதணும் தான் தெரிவு செய்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க வனப்பு இச்சொல்லின் பொருள் நம்ம ஏற்கனவே தெரியும் வனப்பு என்றால் அழகு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்மளுக்கு ஆன்சர் டேரக்டாக தெரிஞ்சால் டக்குன்னு ஆன்சருக்கு போயிடணும் சாய்ஸ் அதுக்கப்புறம் செக் செகண்ட் ஆப்ஷன் தான் சாய்ஸே பார்க்கணும் இருந்தாலும் நம்ம சாய்ஸ் பார்க்கலாம் அறிவு வனப்புனால் அறிவு கிடையாது பொறுமையும் கிடையாது சினமும் கிடையாது ஸோ வனப்பு அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம் சரியா ஸோ யூ ஹாவ் டு ரைட் பை யூஸிங் பென்சில் பென்சில் யூஸ் பண்ணி தான் எழுதணும் வனப்பு இச்சொல்லின் பொருள் அழகு செகண்ட் ஒன் பாருங்க நன்றென்றல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இந்த ரே இருக்கு இல்லையா இந்த ரே அப்படிங்கிறது நம்ம பிரித்து சொல்லும்போது எப்படி சொல்லுவோம் இர் கூட்டல் ஏ இல்லையா இர் கூட்டல் ஏ அதுதானே ரே இர் கூட்டல் ஏ இல்லையா அப்போ என்றல் அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு நன்றென்றல் எப்படி பிரிப்போம் நன்று கூட்டல் என்றல் நன்று கூட்டல் என்றல் ஸோ நன்றென்றல் கிடையாது நன்றே என்றலும் கிடையாது நன்றே என்ற அப்படிங்கிறதும் தப்பு ஸோ நன்று கூட்டல் என்றல் இதெல்லாம் புணர்ச்சி விதிகள் படி வருது நீங்கள் பெரிய கிளாஸ் போகும்பொழுது படிப்பீங்க ஸோ இப்போ இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் நன்று கூட்டல் என்றல் நன்றல் சரியா தேர்ட் ஒன் பாருங்கள் என்று கூட்டல் உரைத்தல் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது இங்கே இருக்கு இங்கே ஊருக்கு ரெண்டும் சேர்ந்த ரு என்று உரைத்தல் சரியா என் ருரைத்தல் என்று உரைத்தல் அப்படிங்கிறதும் தவறு என்ற உரைத்தல் அப்படிங்கிறதும் தவறு என்று யுரைத்தல் அப்படிங்கிறதும் தவறு என்றைத்தல் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை ஸோ அதற்கான ஆன்சர் என்று உரைத்தல் அப்படின்னு கரெக்டாக எழுதிடணும் கண்ணுக்கு அழகு கண்ணுக்கு எது அழகு இரக்கம் ஸோ வெறுப்பு அந்த கண்ணுக்கு அழகு கிடையாது பொறுமை அழகு தான் ஆனாலும் கண்ணுக்கு உண்மையான அழகு இரக்கம் தான் பொறாமை அப்படிங்கிறது நிச்சயம் அழகாக இருக்க வாய்ப்பே இல்லை ஸோ கண்ணுக்கு அழகு இரக்கம் கண்ணுக்கு அழகு எது இரக்கம் இரக்கம் கொள்ளுதல் கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம் ஏன் வச்சுக்கோங்க ஆ பொறுத்துக்க பாருங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பொறுத்துக்க கொடுத்தாங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவோம் ரெண்டு பக்கமும் ஏ பார்ட் பி பார்ட் ரெண்டு பக்கமும் என்ன கொடுத்துருக்கானுங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டே ரீட் பண்ணி பார்த்துக்கணும் வாசித்து பார்க்கணும் கண்ணுக்கு அழகு காலுக்கு அழகு ஆராய்ச்சிக்கு அழகு இசைக்கு அழகு அரசனுக்கு அழகு கேட்பவர் நன்றி என்று சொல்லுதல் இவ்வளவுதான் என உறுதி செய்து கூறுதல் நாட்டு மக்களை வருத்தாமை பிறரிடம் சென்று கேட்காமை இரக்கம் காட்டல் ஸோ கண்ணுக்கு அழகு இரக்கம் காட்டுதல் கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம் கண்ணுக்கு அழகு இரக்கம் காட்டுதல் காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி அப்போ பிறரிடம் சென்று கேட்காம தான் காலுக்கு அழகு ஆராய்ச்சிக்கு அழகு எண்ணுக்கு அழகு அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதாவது என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் அப்படின்னு சொன்னோம் என் அப்படின்னு சொன்னா எண்ணுதல் யோசித்தல் சிந்தித்தல் அப்படின்னு அர்த்தம் சோ என் வனப்பு அப்படின்னா ஆராய்ச்சி பண்றது யோசிக்கிறது சிந்திக்கிறது சோ ஆராய்ச்சிக்கு அழகு ஆராய்ச்சிக்கு எது அழகு இவ்வளவுதான் என உறுதி செய்து கூறுதல் இது இப்படி தான் முடியும்னு சொல்லி கரெக்டாக சொல்றதான் ஆராய்ச்சிக்கு அழகு ஸோ தேர்ட் ஒன் இசைக்கு அழகு பாட்டுக்கு இசைக்கு எல்லாத்துக்குமே அழகு எது கேட்பவர் நன்றி என்று சொல்லுதல் ஸோ அதுதான் ஒன் அரசனுக்கு அழகு நாட்டு மக்களை வருத்தாமை சரியா சோ இது அஞ்சு நம்ம என்ன பண்ணணும் நேர் நேரம் நம்மளோட நோட்டில் எழுதும் பொழுது எழுதணும் கண்ணுக்கு அழகு இரக்கம் காட்டல் காலுக்கு அழகு பிறடம் சென்று கேட்காமை ஆராய்ச்சிக்கு அழகு இவ்வளவுதான் என உறுதி செய்து கூறுதல் இசைக்கு அழகு கேட்பவர் நன்று என்று சொல்லுதல் அரசனுக்கு அழகு இவ்வளவு நாட்டு மக்களை வருத்தாமை சரியா நெக்ஸ்ட் டாபிக் ஈ பாருங்க பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக நம்மளுக்கு பாட்டு நல்லாவே தெரியும் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரக்கூடிய சொற்கள் கண்வனப்பு என்வனப்பு பன்வனப்பு மற்றும் கண்ணோட்டம் அதுதான் நம்ம இங்கே எழுத போகிறோம் நீங்கள் பாட்டை திருப்பி பார்த்தாலும் அதே தான் இருக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க ஸோ இந்த மாதிரி கண் வனப்பு இன் தன்னகர நான் வந்து இல்லையா இந்த இன் என் வனப்பு பண் வனப்பு கண்ணோட்டம் இது எல்லாத்துலேயுமே இரண்டாவது எழுத்து ஒன்று போல் வந்திருக்கு இரண்டாவது எழுத்து ஒன்று போல் வருவது என்ன சொல்லுவோம்னா எதுகை அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க வினாக்களுக்கு விடையளிக்க கண்ணுக்கு எது அழகு கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் அப்படியே நம்ம பாடல் பொருள் இருக்குது இல்லையா அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்ணுக்கு அழகு இருக்குது இல்லையா கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் இதுதான் ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் கொஷின் நம்ம எப்பொழுதுமே புக்கில் என்ன பண்ணணும் கொஷினை மார்க் பண்ணிக்கணும் எழுதிக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம நோட்டில் ஃபேர் பண்ணணும் சரியா நோட்டு என்ன கூட புக்கை பார்த்து படிக்க நம்மளுக்கு தெரியணும் கண்ணுக்கு எது அழகு கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் ஆகும் அப்படின்னு எழுதணும் கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் ஆகும் சரியா செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் காலுக்கு எது அழகை தருகிறது அதுவும் அதே தான் செகண்ட் பாயிண்ட் பக்கத்துல இருக்கு பாருங்கள் காலுக்கு அழகு காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை இதுதான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இதை எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால் பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை காலுக்கு அழகை தருகிறது இப்படியும் எழுதலாம் அல்லது நம்ம மார்க் பண்ண மாதிரி புக்கில் உள்ள மாதிரி ஷார்ட்டாகவும் எழுதலாம் பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை காலுக்கு அழகை தருகிறது தேர்ட் கொஷின் பார்க்கலாம் இசைக்கு அழகாக எது கூறப்படுகிறது இசைக்கு அழகாக கூறப்படுவது எது இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்று என சொல்லுதல் இதுதான் மூன்றாவது வினாவிற்கு உரிய விடை சரியா மூன்றாவது லைன்ல இருக்கு அது எப்படி எழுதணும் இசைக்கு அழகாக கூறப்படுவது அதனை கேட்போர் நன்று என சொல்லுதல் இசைக்கு அழகாக கூறப்படுவது அதனை கேட்போர் நன்று என சொல்லுதல் நான்காவது வினா பாருங்க அரசனுக்கு அழகை தருவது எது அரசனுக்கு அழகை தருவது எது தேர்ட் கொஸ்டின் முடிஞ்சோடனே ஆரம்பிக்குது ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை மாட்டான் என்று கூறுதல் அரசனுக்கு அழகை தருவது தன் நாட்டு மக்களை மாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல் சோ இந்த மாதிரி நம்ம கேட்டிருக்க வினாவிற்கு ஏற்ற வகையில நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த விடை என்ன பண்ணணும் மாற்றி அமைச்சு நம்ம எழுதவும் பழகிக்கணும் இல்லை எனக்கு அது அவ்வளோவா வரல அப்படின்னு சொன்னால் நம்ம புக்கில் இருக்கிற மாதிரி கூட எழுதலாம் ஆனால் இந்த மாதிரி எழுத பழகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த கேள்வி எப்படி கேட்டாலும் நம்மளால் எழுத முடியும் ஏன்னா நம்மளுக்கு பாட்டு தெரியும் பாடலோட பொருள் தெரியும் ஸோ அதை வச்சு எந்த வினா கேட்டாலும் அதற்கு விடை சொல்வதற்கு தயாராக இருக்கணும் சரியா நன்றி நம்ம எப்பொழுதுமே புக் எக்ஸசைஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ மதிப்பீட்டு வினாக்கள் அது எல்லாத்தையும் இந்தமாரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட் என்ன பண்ணணும் நம்ம நோட்டில் எழுதி வச்சுக்கணும் ஃபுல்லாக இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக எழுதணுன்ற அவசியம் இல்லை என்ன வினாவோ அது கலரில் கொடுத்துருப்பாங்க அதுவும் அதற்கான விடையும் நம்ம எழுதி வச்சுக்கணும் உங்களுக்கு ஒரு சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க கடைசியாக இருக்கும் நம்மை பிறர் பாராட்ட வேண்டுமெனில் நம்மிடம் எத்தகைய பண்புகள் இருக்க வேண்டும் இதுக்கு வந்து நான் ஆன்சர் சொல்லக்கூடாது நீங்கள் தான் சிந்திக்கணும் நீங்கள் ஒரு நல்ல குழந்தையாக இருக்கணும் நல்ல பிள்ளைங்களா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களை எல்லோரும் பாராட்டணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் என்னென்ன நல்ல செயல்கள் செய்யணும் எல்லாத்துலேயுமே நல்லது 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 மட்டும்தான் செய்யணும் செய்யணும் அதனாலதான் நல்லது செஞ்சால் மட்டும்தான் நம்மளை பிறர் பாராட்டுவாங்க நம்மை பிறர் பாராட்ட வேண்டுமெனில் நம்மிடம் இருக்க வேண்டிய பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத யோசிக்கணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் பெரியவங்க சொல்கிறத கேட்கணும் பெரியவங்களை எல்லாரையும் மதிக்கணும் சின்ன குழந்தைங்களையும் நம்ம மதிக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது யோசிங்க சிந்திங்க nanchi